சந்திரயான் 3 வெற்றியை தொடர்ந்து கடல் வளங்களை ஆய்வு செய்வதற்காக சமுத்திரயான் திட்டத்தை இந்தியா செயல்படுத்த உள்ளது. விண்வெளி ஆராய்ச்சியில் சாதனை படைத்து வரும் இந்தியா நிலவின் தென்துருவத்தில் விண்கலத்தை தரையிறக்கி ஆய்வு செய்யக்கூடிய சந்திரயான் 3 திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியது. அதன்பின் சூரிய கதிர்களை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல்1 விண்கலத்தை செலுத்தியது. இதனைத் தொடர்ந்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க செய்யும் மற்றொரு ஆய்வுக்கு இந்தியா தயாராகி வருகிறது. கடல் வளங்களை ஆய்வு செய்வதற்காக மத்ஸ்யா 6000 என்ற நீர்மூழ்கி ஆய்வு வாகனத்தை சுமார் 6 கிலோமீட்டர் ஆழத்திற்கு அனுப்பும் சமுத்திரயான் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இந்த வாகனத்தில் 3 ஆய்வாளர்கள் அனுப்பப்பட உள்ளனர் என்றும், இந்த வாகனத்தை புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் உள்ள சென்னை தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வடிவமைத்து உருவாக்கியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.